ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 826வது காலை மன்னா செய்தியின் மூலமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் நல்ல சுகமாக அற்புதமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்கள் துக்கத்தை உங்கள் கஷ்டத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த நாளிலே இந்த 7வது மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காண செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருவர் வெளிநாடுகளிலோ வெளி மாவட்டங்களிலோ வேலை செய்து கொண்டிருப்பாங்க, அவங்களுடைய பாதுகாப்புக்காக சரீர ஆரோக்கியத்துக்காக ஆகாரத்துக்காக நாம் ஜெபிப்போம். சில நேரங்களில் வெளி இடங்களில் இருக்கிறபடியால் அவங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தில் தேவ ஆறுதல் சமாதானம் சந்தோஷம் காணும்படியாக நாம் ஜெபிப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி என்னிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் ஒரு அரபு தேசத்திலே இருந்தார்கள். எப்படியோ யாரோ ஒருத்தர் சொல்லி ஃபோனில் ஜெபிக்க சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த வீட்டில் அநேக கஷ்டம், அநேக நிம்மதி இல்லாத சூழ்நிலை, தன்னுடைய தேசத்துக்கும் வர முடியாத நிலைமை, மாத சேலரியும் உங்களுக்கு கிடைக்கல. இப்படிப்பட்ட கஷ்டத்தில் அவங்க சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளிநாட்டில் போய் வேலை செய்தால் சமாதானமாக இருக்கலாம், வீடு ஆசீர்வதிக்கப்படும் நினச்சேன், ஆனால் ஒழுங்காக சேலரியே தரலன்னு சொல்லி மிகுந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஜெபித்தோம், ஆண்டவர் பதிலை கொடுத்தார். அற்புதமாக இன்றைக்கி இருக்கிறார்கள். வேதத்தில் ஏசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாரம் பண்ணும் அக்காலத்திலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு கடினமான அடிமைத்தனத்தை நீக்குவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற மனிதர்கள், ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலம், உங்கள் சரீர ஆரோக்கியம் ஒருவேளை இழந்து நீங்கள் கடினமான நாட்களை போல உணர்ந்து கொண்டிருக்கீங்களா? கடினமான சரீரம் போல இருக்குது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் இங்கே சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்குவேன் என்று சொல்கிறார். அதோடு மட்டுமல்ல, இளப்பார பண்ணுவேன் என்று சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பாபிலோன் போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தாங்க. அப்படி ஒவ்வொரு இடமா வரும்போது பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் பாபிலோனியின் ராஜா அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த துக்கம், மிகுந்த தத்தளிப்பு, அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா சொல்லி நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது எப்படி அழைத்து கொண்டு வந்தார்னா, கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் போகிற பிரயாணத்தில் சிறைப்பிடிக்கப்படுறாங்க. எகிப்து, இந்த பாபிலோன், இதெல்லாம் ஒரு சிறைவசம் பிடிக்கப்பட்ட இடம் போல அவங்களுக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றினார். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே என்று சொல்லியிருக்கிறது. இந்த அக்காலம் என்பது எதுனா, கிறிஸ்துவின் நாட்களை குறிக்கும், கிறிஸ்துவினுடைய வருகையை குறிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தேவனாக்கி கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார், உங்கள் தத்தளிப்பை மாற்றுவார். உங்கள் இருதயம் பதறிக்கொண்டிருக்கிற அந்த விஷயத்தில் தேவன் நன்மை செய்வார். வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எனவே இந்த கடினம் போல காணப்படுகின்ற, ஒருவேளை உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் எதிர்காலத்தை குறித்து கடினப்பட்டு கொண்டிருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, சில நேரங்களில் சில மனிதர்கள் உங்களை கடினப்படுத்தலாம், அவங்கள்ட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார். உங்களை ஒடுக்கினவர்கள் ஒளிந்து போகிற அளவுக்கு என் தேவனாக்கி கர்த்தர்
பண்ணுவார். ஒருவேளை இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை அல்ல, தேவன் நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவருக்கு அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்கள் இந்த ஏசியா எழுதின தீர்க்கதரிசனத்து புஸ்தகத்தில் 14 அதிகாரத்தில் 1-5 வர வசனங்களை பொறுமையை வாசித்து பாருங்கள். இதில் அநேக ஆசீர்வாதமான சத்தியங்கள் இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் கடினமாய் நடத்தப்படுகின்ற மனிதர்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த கடினமான நாட்களை குறித்து கவலைப்படாதிருங்கள், இது நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து கேட்ட சத்தியத்தின்படி இந்த கடினமான நாட்கள், மாதங்கள், சூழ்நிலை எல்லாம் மாறுவதாக ஜெபிக்கிறேன். ஒருவேளை சில மனிதர்கள் இவர்களை கடினமாய் நடத்தி கொண்டிருக்கலாம், அதிலிருந்து ஒரு அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இப்பொழுது கூட பிறந்தநாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள், பெரிய காரியங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க. இந்த நாளில் சரீரத்தில் பலவீனத்தோடு வீட்டில் மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதமான சுகத்தை கட்டளிடுவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகட்டும், கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்ப்பகால ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களுக்கு வேண்டிய வளர்ச்சி, ஏற்ற வேளையில் சுகபிரசவத்தை கட்டளையிடுவீராக. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், குடும்பம் சமாதானமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணையட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் பெரிய மாற்றங்கள், வளர்ச்சி, ஊழியர்களுடைய பாதுகாப்பு, குடும்ப ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேனும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி. இவளுள்ள மேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. அந்த உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மனோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறனாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.